ஓம் அகத்தீஷாய நமோ. ஓம் அகத்தீஷாய நமோ. ஓம் அகத்தீஷாய நமோ. மாணிக்கவாசகன் நாதன் தாழ் வாழ்கின்றார். உலகமே பஞ்சபூதங்களை வாழ்க, உலகமே வாழ்க என்று பொருள். உலகமே நீடி வாழ வேண்டும். நீ நீடு வாழ வேண்டால், நீ நீடு வாழ்வதாக புரிந்து, நீ நீடு வாழ வேண்டும். நீ வாழ்ந்தால், நல்லபடி வாழ்ந்தால் நானும் வாழ்வேன். அப்போ தலைவனை அழைத்தார். தலைவன் எல்லாம் வல்ல பரம்பொருள், எல்லாம் வல்ல பரம்பொருள் அழைத்து, நீ மட்டும் முதுமை வரவில்லை. உனக்கு முதுமை வரவில்லை, பேராசை இல்லை, வஞ்சனை இல்லை, நரதடை இல்லை, நீ சாகவில்லை. ஏன் என்னை சாகடிக்கிறான்? அவர் சொன்னார், நான் பற்றற்றவன், வேண்டுதல் வேண்டாமையிலான்னார். நான் ஒன்றை விரும்பவும் மாட்டேன், ஒன்றை வெறுக்கவும் மாட்டேன். எனக்கு போட்டி இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சனை இல்லை. நான் சாகாமல் இருக்கிறேன். நீ இந்த சேர்க்கை இருக்கல்லவா, ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டதால், நாதி விந்துவாள் சுக்கில சுரணியத்தால், இந்த சேர்க்கை காரணமாகத்தான் உனக்கு குணக்கேடு வந்துள்ளது. நான் அரூபமாக இருக்கிறேன், நீ தோற்றமாக இருக்கிறாய், உருவமாக இருக்கிறாய். நான் அருவமாக இருப்பதனால்தான் நான் மரணமில்லாது இருக்கிறேன். நீ தோற்றமாக இருக்கிறாய், உடல் தோற்றம் தோன்றுகிறது. அதுபோ தோற்றமாக கூடிய உடம்பு, பரு உடம்பு, பருப்பொருளாக இருக்கிறாய். நான் உன்னுடம்பாக, பரு உடம்பாக இருக்கிறேன், நான் உன்னுடம்பாக இருக்கிறேன். நீ என்னை, நான் நீ என்னை போல ஆக வேண்டும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அன்பு வழிதான். நான் அன்பு கடலாக இருக்கிறேன். இவ்வளவு உலகத்துக்கு, இந்த உலக மக்கள் இதுவரையிலும் சாப்பிட்டு பார்க்கிறார்கள். உலக மக்கள் மட்டுமல்ல, ஆடு மாடிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் சாப்பிட்டு 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 அழிக்க பார்க்குது. தானிகள் அழியவே இல்லை. அத்தனையும் நான் கொடுக்கிறேன், தேனாக, பாலாக, காய்கறிகளாக கொடுக்கிறேன். உலக மக்களே, சாப்பிட்டு பாருங்கள், அழித்து பாருங்க ஐயா, அழித்து பாருப்பா. உனக்கு சாமர்த்தியம் தான், அழித்து பார். நான் நெல் உருவாக்கியிருக்கிறேன், கல், நெல், கம்பு, கேழ்வரகு, காய்கறிகள் உருவாக்கியிருக்கிறேன். உலக மக்களே சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு சாப்பிட்டு அழிக்க முடியாது, அழிச்சு பாருங்கண்ணா. பல லட்சம் கோடி ஆண்டுகளாக தானியங்கள் உற்பத்தி ஆகுது, காய்கறி உற்பத்தி ஆகுது, கனிகள் உற்பத்தி ஆகுது, எல்லாம் உற்பத்தியாக இருக்குது. யாரும் அழிக்கவே முடியவில்லை. இத்தனையும் செய்திருக்கிறேன், என்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இத்தனையும் கருணையை கொண்டு செய்திருக்கிறேன், நல்லபடி வாழ சாப்பிடுங்கள். ஆனால் அழிக்க முடியவில்லை. ஆனால் என்னால் படைக்கப்பட்ட தானியங்களை, ஒரு தானியம், ஒரு நெல்லுக்கு 100 நெல் வரும், 100 நெல்லுக்கு 1000 வரும். ஒரு மாங்கொட்டைக்கு கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1000 கணக்கான காய்களை தரும். காய்களையும் கனிகளும் கூப்பிட்டு அழிக்க முடியாது, ஆனால் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதை புரிந்து கொண்டு, என்னுடைய திறமையை புரிந்து கொள், நான் இவ்வளவு தன்மை உள்ளவன், இவ்வளவு ஆற்றல் உள்ளவன், எதை வேணாலும் செய்வோம். நாங்கள் யாரிடம், யாருக்கு எதை வேணாலும் செய்வோம், எல்லா வல்லமையும் எங்களுக்கு உண்டு. ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம். ஆனால் உனக்கு இந்த காமதேகம் தந்த நோக்கம், ஆணை பெண்ணாக்குறேன், பெண்ணை ஆணாக்குறிய, ஏயா ஐயா இந்த கொடிய காமதேகம் தரணும்னா, கொடிய காமதேகம் தந்ததே அதுக்குள்ள அற்புதம் இருக்குது. அந்த உடம்பு பெற, அந்த ஜோதி உடம்பு பெற வேணுமென்றால் இந்த காமதேகம் அவசியம். அப்போ காமதேகம் வந்தால் குணக்கேடு வருதே, குணக்கேடு எப்படி நீக்கிறதுனா, அதுவும் தெரியும் எங்களுக்கு. அந்த மேலே இருக்க அந்த உடம்பு குணக்கேடு வரத்தான் செய்யும். பெரியவர்கள் துணை இருக்கல்லவா, மாணிக்கவாசன் இருக்கிறார், அவர் அழைக்கிறோம். ஐயனே, நீர் வந்து எப்படியா இந்த வாய்ப்பு பற்றி, நீ எப்படி இருக்கிறீன்னு கேட்டான். எல்லாம் வல்ல தலைவன் அருவமாக இருக்கிறான், நானும் அப்படியே இருக்கிறேன். அவனுக்கு 3 தன்மை தான் தெரியும். அதே வல்ல எல்லாம் வல்ல இயற்கை கடவுள், 3 தான் செய்யலாம். ஆக்கல், உயிரினங்களை உண்டாக்குதல், ஆக்கல், காத்தல், அழித்தல், 3 தான் செய்யும். அதுக்கு அவருக்கு தான் சக்தி. ஆனால் நாங்களோ அந்த இயற்கை அறிந்து, இந்த தேகத்தை புரிந்து, இந்த உடம்புக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை நாங்கள் தட்டி எழுப்பினோம், எழுப்பியதால் 5 செய்கிறோம். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், 5 செய்வோம் நாங்கள். இப்போ மாணிக்கவாசன் கேட்டுக்கிட்டு இருக்கார். இதை 5 செய்யும் வல்லமை பெற்றவர்கள். நீ என்னை கேள், எல்லாம் உள்ள இயற்கையை உன்னால் அறிய முடியாது. யார் ஒருவன் எல்லாம் உள்ள இயற்கை தோற்றுவித்ததல்லவா, ஆணும் பெண்ணுமாக தோற்றுவித்ததல்லவா காமதேகத்தை. அந்த காமதேகத்தை எவன் காமத்தை உண்டாக்கினானோ அவனே பிடிக்கணும்னா, அவனை நேராக பார்க்க முடியவில்லையே. நீயே அவனை பார்க்குற, எங்களை பார். நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் இயற்கையின் அமைப்பு, அதோடைய இயல்புகள், அது விளையாட்டு, என் சித்து விளையாடல அந்த தெரியும். அந்த இயற்கையின் விளையாட்டில் நீங்கள் அறிந்து, நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீ என்னை பிடித்துக்கொள்,
சரி என்ன உங்களுக்கு பிடிக்க தெரியும், எப்படியா முடியும்னா, வேறு ஒன்றும் வேணாம், பெரிய மந்திரங்கிறதில்லை, மன மாணிக்க வாசகா மனம் போராடிட்டு இருக்கப்பா, நீ அடைந்த அந்த பேரும்பத்தை அடைய விரும்புகிறேன், அந்த அருள்பெருஞ்சோதி ஆண்டவனை ஆகி அருள்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைய விரும்புகிறேன், நீ எனக்கு அருள் செய்யணும்னு கேட்கலாமா, நீ என்னை கேட்டால் நான் அருள் செய்கிறேன்,